ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கள் சேவை டாட் காம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்ட் ஒன்னில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். என்ன ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் டூ. பார்ட் டூவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி லாகின் பண்ணலாம் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்குள்ளே போய்க்குங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், பாஸ்போர்ட் இந்தியா டாட்டுன்னு சொல்லி அந்த லிங்க்குள்ளே போய்க்குங்க. அந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பிஃபோரே வந்து பார்ட் ஒனில் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் யூஸர் லாகின் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை கிளிக்ங்க. அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஐடி கேட்பாங்க, உங்களோட லாகின் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கேப்சா வந்து தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீஎன்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து அகெயின் வந்து கேப்சா வந்து டைப் பண்ணணும், டைப் பண்ணி தான் லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணும்போதே வந்து பிஃபோரே வந்து நல்லா கிளியராக பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ்டு சப்மிட் அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும், வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை ரீயூஸ் பார்த்துக்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஜிஇபின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோட்டிக் அஃபிஷியல் அஃபிஷியல் பாஸ்போர்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கால்குலேட்டர் வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கால்குலேட்டரில் செலக்ட் அப்ளிகேஷன் டைப் இருக்குது, உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் டைப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகன்ஸ் ஏஜ், நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏஜோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் புக்லெட், உங்களுக்கு வந்து புக்லெட்டில் வந்து எவ்வளோ பேஜஸ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்யர்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இல்லை டக்கால்னு சொல்லி இருக்கும், அதில் ஏதோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் ஃபீஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி அவங்களே வந்து கால்குலேட் பண்ணி காட்டுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 1500 சொல்லியிருக்காங்க நான் செலக்ட் பண்ணதுக்கு. நீங்கள் இதே மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 10% பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குன்னா மைனர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கும், ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதை அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்லேயே பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன் சொல்லியிருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஸ்டேட் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை ரீயூஸோ அந்த மாதிரி கேட்கும். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னால் ஃப்ரெஷ் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்டுக்க டீட்டெயில் ஏதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வேணுமா இல்லை டக்காலாக வேணுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட் வந்து எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும், அதில் கிவன் நேம் இருக்கும். கிவன் நேமில் உங்கள் நேம் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் கொடுத்துக்குங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 45
கேரக்டர்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர் நேமில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் பண்ண டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஃபீமேலாக மேலாக அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அதர் நேம்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இடையில நீங்கள் வந்து சேஞ்ச் ஏதாச்சும் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு எஸ்ஆர் நோவான்னு சொல்லி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் தப்பு இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்தியா எப்படின்னா நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியாவுக்கு அவுட்டில் வந்து பிறந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, இல்லைனா நோ கொடுங்க, எஸ்னா எஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கேயோ அதோட பிளேஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கொடுத்துக்குங்க, எங்கே பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் கொடுத்துக்குங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேரீடா அன்மேரீடான்னு சொல்லி கேட்பாங்க, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, எதா கவர்மெண்ட் ஜாப் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. எதுக்குன்னா நீங்கள் மைனராக இருந்தால் ஹஸ்பண்ட் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்னா எஸ் இல்லை நோனா நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, கிராஜுவேட்னா கிராஜுவேட் கொடுத்துக்குங்க, எந்த டைப்போ அது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் தான் டைப் பண்ணணும். டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிறத ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஐ அக்ரினா எஸ் கொடுங்க, ஓகேவா, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேவ் மை டீட்டெயில்ஸ்னு இருக்கோ அது கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும், அதில் பாருங்கள் உங்களோட ஃபாதர் நேம் கேட்பாங்க, டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதர் நேம் கேட்பாங்க, டைப் பண்ணிக்கோங்க. சர்நேம் இருந்தால் டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா மதர் நேம் மட்டும் டைப் பண்ணுறதுனால ஓகே. நெக்ஸ்ட் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹவுஸ் நம்பர் கொடுத்துருங்க, ஸ்ட்ரீட் நம்பர் இல்லை ஹவுஸ் நேம் ஏதோ அது கொடுத்துக்குங்க. மினிமம் பார்த்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சாரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 48 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்குங்க. உங்களோட வில்லேஜ் ஆர் டவுன் சிட்டி ஏதோ அந்த நேம் கொடுத்துக்குங்க. டிஸ்ட்ரிக் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் முன்னாடி எது பண்ணியிருக்கீங்களோ அதே வரும். போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவோ அது கொடுத்துக்குங்க. பின்கோட் கொடுத்துக்குங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படியா, பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுங்க. சப்போஸ் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கேட்பாங்க, அது இது பண்ணிக்கங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணணும் நான் சொன்னேன்ல, சேவ் மை டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கலாம், அது கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க.
ஓகே கொடுத்துட்டு நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. எமர்ஜென்சி காண்டாக்ட், நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம எமர்ஜென்சியாக வந்து கால் பண்ணணும், பாஸ்போர்ட் இதுலேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம், ஹஸ்பண்டோ ஹஸ்பண்ட் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்பா அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நேமும் டைப் பண்ணி கூடவே வந்து உங்களோட அட்ரஸையும் வந்து டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லை இல்லைன்னா ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி ஏதாச்சும் வந்து ஐடென்டி சர்டிஃபிகேட் வந்து ஹோல்டாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு. எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளமோட்டிக் அஃபிஷியல் பாஸ்போர்ட் அப்படின்னு என்ன ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்காங்க, பாஸ்போர்ட்டில் வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் அப்படின்னா எஸ் கொடுக்குறீங்கல்ல, அங்கே வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நோன்னு நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வந்து வராமல் இருக்கா ஏதாச்சும் இஷ்யூஸ்னால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு நோ கொடுங்க, இஷ்யூட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதர் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து கிரிமினல் பெண்டிங் வந்து ஏதாச்சும் உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு. அந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக படித்து ஃபஸ்ட்டு எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனா நோ கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் கோர்ட்டில் போய் உங்களுக்கு வந்து குற்றவாளி, நீங்கள் ஏதாச்சும் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படி ஏதாச்சும் கோர்ட் மூலிமா நீங்கள் வந்து வந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனா நோ கொடுத்துக்குங்க. கேசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ரிஃப்யூஸ்டு பாஸ்போர்ட் வந்து ஏதாச்சும் ரிஃப்யூஸ்ட் ஆகிருக்கா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து எஸ் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இம்பவுண்டட் ரிவோக்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் சிட்டிஸ் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஹாவ் யூ எவர் பீன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரி மூலிமா இருந்துச்சுன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுத்துக்குங்க. உங்களோட பாஸ்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து எங்காச்சும் வந்து சஸ்பெண்டட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்குங்க. படித்து பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சர்டிஃபிகேட், இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒய் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஒய் பாஸ்போர்ட்னால் ஒன்றும் இல்லை, ஃபாரின்லேருந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா ஏதாச்சும் அர்ஜென்ட் எமர்ஜென்சியாக வரீங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, நோனா நோ கொடுத்துங்க, எஸ்னா எஸ் கொடுத்துங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிவ்யூ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும், அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சைன் வந்து வந்திருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப் வைக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துக்குங்க. டிக்ளரேஷன் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஏதாச்சும் வைக்கிறீங்களான்னு சொல்லி பார்த்துக்குங்க, ஆதார் கார்டு, இ கார்டு, இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் வைக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் வைக்கலாம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசன்ட் அட்ரஸ், நம்ம ப்ரெசன்ட் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து எந்த ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லி அது கொடுத்துக்குங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சேவாலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து சர்வீஸ் வந்து அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அவங்களோட மெசேஜஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஏதாச்சும் மெசேஜஸ் மூலிமா வந்து அவங்க கன்வே பண்ணுறக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ் கொடுக்கறனா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துக்குங்க, அது உங்களோட இஷ்டம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் என்டர் பண்ணிக்கங்க உங்களோட பிளேஸ். அப்புறம் ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. கீழே வந்து நோட்ஸில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் மை டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மேலே மெசேஜ் வரும். ப்ரிவ்யூ பார்த்துக்குங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்திருக்கும், ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அப்பாயின்மெண்ட் அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பேமெண்ட் மோட்னு இருக்கும், ஆன்லைன் மோடா இல்லை சலான் மோடான்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் எப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட். நம்மளோட அப்பாயின்மெண்ட் வந்து ஷெட்யூல் எப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அதோட அட்ரஸ் கொடுத்துக்குங்க செலக்ட் பண்ணிட்டு, தென் கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்கும், பார்த்துக்குங்க. டேட் கூட இருக்குது, ஸோ உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ நீங்கள் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் பாருங்கள். பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லி இருக்கும், நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே பார்த்துக்குங்க. இப்போ வந்து அங்கே செலக்ட் அண்ட் அனதர் அப்பாயின்மெண்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கோ, நீங்கள் வந்து ஒரு நீங்கள் டேட் வந்து எந்த டேட் போகிறீங்களோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க, ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கூட இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட்னு சொல்லியிருக்கீங்களா, கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும், அதில் வந்து நீங்கள் வந்து க்யூஆர் கோடு வச்சு இது பண்ணுறீங்களா இல்லை விபிஏ வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இது நீங்கள் க்யூஆர் கோடு வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வரும், ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துச்சு பார்த்துக்குங்க. நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்துங்க, ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துச்சு. தென் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கப்புறம் பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கோம், நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்துக்குங்க. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அப்ளிகேஷன், நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ரெசிப்ட்டு. நம்ம பேமெண்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ட் வரும், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும், நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்திருக்கும் பார்த்துட்டு. நீங்கள் ப்ரிண்ட் வேணும் அப்படின்னா ப்ரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க, எது இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே படித்து பார்த்து கொண்டு போய்க்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா இந்த பேஜ் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ரெசிப்ட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 24x7 நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.